ஒரு அமைச்சர் சொல்றான சமஸ்கிருதம் படித்தா கொழுப்பு குறைஞ்சிரும்ன்றானே. சமஸ்கிருதத்தில் பேசினா கொழுப்பு குறைஞ்சிரும், நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி, நீ தான் கொஞ்சம் பேச, நாங்கள் கேட்குறோம், பேச கொஞ்சம் பேச தெரியாது, யாருக்குமே பேச தெரியாது. சமஸ்கிருதம் செத்த மொழின்ட்டான், கத்திரி கிடக்குறாங்க. சான்ஸ்கிரிட்னாவே டெட் லாங்குவேஜ்னு தான் அர்த்தம்ங்கிறான். சமஸ்கிருதம் செத்துப்போன மொழி, வெறும் புரோகித மொழி. மொத்தமாவே 24,000 பேர் தான், 130 கோடி மக்கள், 24,000 பேர் தான் எங்க தாய்மொழி சமஸ்கிருதம் கொடுத்துருக்கான். 24,000 பேர். அண்ணன் சத்யராஜ் ஒரு மேடையில் பேசினார், சமஸ்கிருதம் படி படிங்கிறாங்க. சரி, நம்மளதான் கருமா படிச்சு தொலைவுமேன்னு நானும் பார்த்தேன். அப்புறம் அது யாருக்கிட்ட பேசுறதுன்னு, அது கடவுளோட பேசுறதான். சரி கருமா, நம்ம எந்த கடவுளோட பேச போறோம்னு வேணான்னு விட்டேன். அது மாதிரி என்னவோ பாருங்க, ஏன் பாட்டம் கட்டின கோயில், கட்டினவன் தமிழன், கட்டப்பட்டது தமிழ் கடவுளுக்கு, கும்பிடுறவன் பூரா தமிழன், அங்கே கல் ஏத்தினவன் சாரம் கட்டினவன் பூரா எங்கால், அதில் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லணுமா? இந்த நாடு நாசமாக போனதுக்கு காரணம் என்ன தெரியுமில்ல? ஒரு நல்லது நடக்காததுக்கு, பருவத்துக்கு மழை பெய்யாததுக்கு, பட்னியாக கிடக்கிறதுக்கு, எல்லாமே காரணம் மொழி புரியாமல் எங்கால ஏதோ சொல்லிட்டுருக்கான்னு கோவத்தில் இருக்கிறதான் பிரச்சனை. முன்னாடிலாம் பாருங்க, டக்கு டக்குன்னு சிவன் முருகன்லாம் வந்திருக்கான், தப்புன்னு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், அம்பாட்டுக்கு இருக்கான், அவை வர்றா அவாட்டுக்கு ஒரு பழைய துணியை கட்டிக்கிட்டு அப்படியே போகிறான். இவன் பெரிய அறிவில் பெரிய இவன் நினச்சி போனான். இவன் நம்ம தான் அறிவுக்கு பெரிய மூதாட்டின்ட்டு அங்கே போனோன்னே ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருக்கா ஒரு பையன், என்ன பாட்டி ரொம்ப தாகமாக இருக்கா? ஆமாப்பா. உனக்கு பழம் ஒழுக்கி போடவா? சரி போடு. உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணும்? பழத்தில் கூடவாப்பா சுட்டது சுடாது இருக்குது. ஆமாம் பாருன்னு போய் ஆட்டி விடுறான் நாவர் பழத்தை, சத்துன்னு கிளை விழுகுது. தரையில் விழுந்தவொடனே எடுத்து கிளவி சாப்பிட போடுவோம், மண் ஊட்டியிருக்கணும்னு ஃபோனு ஊதிட்டான். என்ன பாட்டி பழம் சூடாக இருக்குன்ட்டான். தலை சுற்றிருச்சு, யாரா ஒருத்தன் நம்மளே பெரிய மண்டக்கருவம் பிடிச்சோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அவள் தலைக்கணத்தில் இருக்க அறிவில் நம்ம தான் பெரிய ஆளுன்னு, யாரா ஒரு பையன் அப்படி நம்மளை கேவலப்படுத்திட்டானே, யாரப்பா நீ என்ன தெரியல நல்லா பாருன்றான். பார்த்தா நம்ம ஆள் நிற்கிறான், நம்ம முருக பெரும்பாட்டேன், என்ன ஒன்று ரெண்டு நீ வரிசை பிடித்து பாடுங்கிறான், உன் தமிழ் அள்ளி பருகத்தான் நான் வந்தேங்கிறான். அவ்வையோட தமிழ் அவனுக்கு மந்திரம் சொன்னால் புரியாதுன்ட்டாங்க, நீசபாசைன்ட்டாங்க. இதுவரைக்கும் முருகன் எந்த வேண்டுதலையும் நிறைவேற்றலை, ஏன் புரியும்படி அவனும் பேசலை. நேரடியாக பேசுகிறேன், முருகா இதை எதாவது பண்ணிவிடு, நான் உனக்கு உனக்கு வேலை எடுத்து வைக்கிறேன், சொன்னால் செய்வேன், உனக்கு தெரியுமில்ல பேசுறது. அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்க பண்டாரம், எங்க வேளாளர், எங்க சலவை தொழிலாளி, எங்க வண்ணாரு, எங்கால்தான் பூஜை பண்ணிட்டு இருந்தான். இவங்க வந்து எங்க ஓதுவார்களை புலிப்பாணி சித்தர்களை வெளியேற்றி விட்டு சமஸ்கிருதத்தை உள்ள போட்டான் கோயில். ஐயா சக்திவேல் முருகனார் சொல்றாருல்ல, ஒரு ஊர்ல ஒரு தெருவில் ஒரு பணம் விழுந்துருச்சுன்னா கோயிலை இழுத்து முடிவாங்க, ஏன்னா தீட்டு பேனா இந்த வழியை போகப்போகுதுன்னா செத்த உடல் போகக்கூடாது, கோயில் திறந்திருக்கக்கூடாதுன்னு மூடிடுவானா? அதே சொல்கிறார், செத்த உடல் எப்படி கோயில் வழியை போகக்கூடாதோ அது மாதிரி செத்த மொழியும் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, அதுவும் தீட்டு தான்றார். நீ வேணா பாரு, நான் சொல்கிறேன், ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ச்சியாக எல்லா கோயிலும் தமிழ்லேயே மந்திரம் ஓதிப்பார், நாடு நல்லாயிரும். இவருங்க உங்களால் உங்களால் நம்ப முடியுது இல்லையோ, தம் மாவீரனுக்கு பிறந்த நாள், பிறந்த நாளைக்கு முருகன் கோயிலுக்கு போகணும், வடவள்ளி முருகன் கோயிலுக்கு போயாச்சு. போனோன்னா அவர் ஐயரே என்னை பார்த்தா தமிழில் சொல்லுவார், சொல்லுவார் முருகா போற்றி விட்டு சொல்லுவார், வள்ளி நாயகனே போற்றிம்பார். எனக்கு சொல்கிறாரு மற்றவங்களுக்கு சொல்கிறாரில்லன்னு தெரியல. சொன்னோன்னா அங்கே என் தங்கச்சி தான் அதிகாரி, நம்ம தம்பி சுரேஷுடைய மனைவி, வந்துடும் ஐயர் சமஸ்கிருதத்தில் சொல்ல ஆரம்பித்தாரா இல்லையோ, என் மடியில் இருந்த மாவீரன் ஆள ஆரம்பிச்சிட்டேன், புரியல சர்வாரி பீமனானு ஒரு மாதிரி ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு தங்கச்சி நம்ம ஓதுவார வர சொல்லுப்பானு, ஓதுவார் வர்றார் வெறுமேலோட போட்டு, இளைஞர் தான் அவர், ஆரம்பிச்சு தமிழில் மந்திரம் சொன்னவொடனே இப்படி திரும்பி பார்த்தா பாருங்க, அவரே பார்த்துருக்கேன் அடலை, அந்த மொழி இழுக்குது. பிறந்த 1 வயசு குழந்தைக்கு புரியுது,
கவிப்பேரரசு வைரம் சொன்ன மாதிரி சிவனுக்கே புரியுது, சிவனுக்கே பிடிக்குது, வேற எவனுக்கு பிடிச்சானே பிடிக்கலான்னு தமிழில் ஓது மந்திரத்தை நீ. பல ஆண்டுகளாக இருந்துருச்சு, பல ஆண்டுகளாக இருந்துருச்சுங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னா ஆகமா. சரி ஆகமா கோபுரத்தில் நெய் விளக்கு தானே ஏற்றின, எதுக்கு மின் விளக்கு ஏற்றின, மாறிட்டில. உலகில் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, தமிழ் மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. முதல் தமிழ் சங்கத்தின் தலைவனாக இருந்த எங்கள் ஆதிப்பாட்டன் சிவன் இருந்து வளர்த்த மொழி தமிழ். அது புரிஞ்சுக்கணும்ல. மணி நெற்றி உமிழ்ச்சங்கன் தளல் உரை சுடற்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். அவன் தந்த தமிழ்ரா, சிவபெருமானே தந்த தமிழ். அவன் மொழியில் அவனுக்கு ஓதாமல் சமஸ்கிருதத்தில் ஓதுனா இப்படி அஞ்சாம் தேதி கிளம்புறதுன்னு முடிவெடுத்துருவான். என்ன வேலை இருந்தாலும் போட்டு எல்லாரும் வந்துடுறீங்க. ஆமாம், தமிழில் குடமுழுக்கு முடிஞ்ச உடனே பூரா பேர் வெளியேறி போயிட்டு வேண்டிய. என்னடா எல்லாரும் போயிட்டாங்க, போயிடுவாங்க கேட்குறானே, உனக்கு கடவுள் நம்பிக்கை? கடவுள் இருக்கு இல்லை, அங்கே என் மொழி இருக்குது, தமிழ் இருக்குது. தமிழ் இருக்கிற இடத்தில் இறைவன் இருப்பான்.